ரொம்ப ஈஸி, எக்கு எதுவுமே தேவையில்லை. இதுக்கு வந்து ஒரு கப் பால் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொக்கோ பவுடர், கார்ன்ஃப்ளார், வெனிலா எசன்ஸ், சுகர், இவ்வளோ தான் தேவை. உங்களுக்கு வேணும்னா இதை கொஞ்சம் ரிச் ஆக்கணுன்னா கொஞ்சம் சாக்லேட் சாப் பண்ணி போட்டுக்கலாம். டைரி மில்க் பாரோ இல்லைன்னா டார்க் சாக்லேட் பாரு ஏதாவது ஒன்று, சாக்லேட் சிப்ஸோ ஏதோ போட்டுக்கலாம். அதை நான் உங்களுக்கு கடைசி காணிக்கிறேன். ஆமாம், நானும் இதில் சாக்லேட் சிப்ஸ் போட போகிறேன். இருங்க, சாக்லேட் சிப்ஸ் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு போட வேண்டாம் நினச்சேன், ஸோ இப்போ போட்டுருவோம். சாக்லேட் சிப்ஸ் ஏன்னா வந்து அப்போ தான் ரொம்ப நல்ல சாக்லேட்டியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோன்னா, ஸோ இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. இந்த விஸ்கை பார்த்தீங்களா, இது வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் பிரியான்னு ஒருத்தவங்க எனக்கு கிஃப்ட் அனுப்புனாங்க. இதுவும் ரெண்டு மூணு கிஃப்ட்டு சேர்த்து விஸ்க் வந்து அவங்க அனுப்புனது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கப் பால் எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து இந்த வரேன்டா, அதுக்கு வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போல் சுகர், அதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர், அதுக்கப்புறம் ஒரு அதே மாதிரி ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, நம்ம நார்மல் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள்ஸ்பூன் போதும். இதை மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சும்மா ட்ரை ஆகிட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணு. அம்மா சாக்லேட் புட்டிங் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம நேராக கொண்டு போய் அடுப்பில் வச்சிடலாம். வச்சு ஹீட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் வந்து நல்லா இதை வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து அடி பிடிச்சிடும். அடி பிடிச்சிரும் ஒன்று, இன்னொன்று வந்து லம்ப் மாதிரி ஆயிடும், ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்தீங்களா, அதனால. ஓகே, ஸோ இது திக்காகும் கொஞ்சம் கொஞ்சமாக, நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இது திக்கானவொன்னு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். டக்குன்னு ஆகிடும், ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷத்தில் ஆகிடும். ஸோ இது மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், அப்படியே ஸ்மூத் ஆகி அப்படியே திக்காயிடுச்சு நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டதுனால, எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இந்த இது வந்து இப்போ ஹாட்டாக இருக்குது, இந்த டைமில் நம்ம இதில் வந்து சிப்ஸை போட்டுடலாம், சாக்லேட் சிப்ஸை. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 1/4 கப் அளவுக்கு போட்டுக்கோங்க. அது போட்டோன்னா இது போடலாம், இல்லைன்னா எந்த பார்னாலும் நீங்கள் சாப் பண்ணி போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், அது அப்படியே மெல்ட் ஆகிடும். ஸோ அது ஃபுல்லாக மெல்ட் ஆனோன்னு உங்களுக்கு அனுப்பிக்கிறேன். ஸோ இது பாருங்கள், ஃபுல்லாக திக்காயாச்சு. சாக்லேட் சிப்ஸ் ஃபுல்லாக மெல்ட்டாக ஆட்டாலும் நல்லா தான் இருக்கும், ஏன்னா இடையில கடிக்கும்போது கொஞ்சம் பிட்டாட்டு சாக்லேட் வரும். கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸ் அடுப்புலேருந்து இறக்கணுன்னா அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஓகே, அவ்வளோதான், புட்டிங் ரெடி. இப்போ வந்து நம்ம இதை வந்து சர்விங் பவுலில் மாற்றிடலாம். ஸோ நான் இந்த குட்டி பவுலில் தான் ஊற்ற போகிறேன். இந்த விஸ்கை மாற்றிட்டு ஒரு சின்ன ஸ்பேச்சுலாக எடுத்துகிட்டு வரேன். ஓகே, இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இதில் ஊற்றிடலாம். டா இதோ வந்துட்டேன். அம்மா செஞ்சு முடிச்சாச்சு, கேக் பண்ணும்போது நீ வா. சரியா, கொஞ்சம் கழிச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து அந்த சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள் இருக்குல்ல, அது கொஞ்சம் போடுங்க, பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நான் இதை கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன்.
வச்சுட்டு இது செட் ஆகட்டும், ஒரு 2 hours செட் கூட ஆகண்டா. நீங்கள் இப்போவே வந்து ஹாட்டாக சாப்பிட்லாம், இல்லைனா கொஞ்சம் வார்ம் ஆனவன சாப்பிட்லாம். எனக்கு வந்து சில்லுன்னு சாப்பிட தான் பிடிக்கும், அதனால நான் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போகிறேன். செட் ஆனவன காணிக்கிறேன் உங்களுக்கு. நான் வந்து ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சேன், ஸோ செட் ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள்.